இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. பருப்பு ரசம், மிளகு ரசம், காரக்குழம்பு, இது எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்ற மாதிரி சுலபமான சௌச்சௌ பொரியல் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு சௌச்சௌ எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையை எடுத்துடுங்க. மேலே இருக்கிற தோலை பீலரில் சீவி எடுத்துட்டு இது போல் துருவி வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து அது நல்லா கொதித்ததும் 4 ஸ்பூன் பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துருங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பாசிப்பருப்பை அரை பதத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அரை பதத்துக்கு வெந்த பாசிப்பருப்பை தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கோங்க. பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கிக்கோங்க. நம்ம துருவி வச்சுருக்கிற சச்சவை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 10-12 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. சௌச்சௌ நல்லா வெந்ததும் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பை இதில் சேர்த்து கலந்துக்கோங்க. பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 கப் துருவிய தேங்காயை சேர்த்து கலந்துக்கோங்க. அடுப்பை அணைச்சிட்டு கடைசியாக 1 ஸ்பூன் லெமன் ஜூஸை சேர்த்து கலந்துருங்க. இந்த சிம்பிளான சௌச்சௌ பொரியலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.